வணக்கம், நான் உங்க மாது பாலாஜி பேசுறேன். த்ரீ என்டர்டெயினர்ஸ், அதாவது லாவண்யா வேணுகோபால் அண்ட் பாஸ்கர், அவங்க ரெண்டு பேரும் ஒரு நாடகம் கூட ஆரம்பிச்சு நாடகம் நடத்திட்டு வராங்க. ரொம்ப அழகான ஒரு ட்ரூப்பு. இது வரைக்கும் ரெண்டு மூணு நாடகங்கள் போட்டிருக்காங்க. இப்ப செப்டம்பர் 16 அன்னைக்கு காற்றினிலே வரும் கீதம் அப்படின்னு ஒரு நாடகத்தை அவங்க எடுக்கிறாங்க. இட் இஸ் அ பயோபிக். யாரை பத்தி அப்படின்னா, தி கிரேட் MS சுப்புலட்சுமி அம்மா அவர்கள், அவங்கள பத்தின பயோபிக். ஆப்வியஸ்லி காற்றினிலே ஒரு கீதம் வேற யாரா இருக்க முடியும். ஸோ இந்த பயோபிக் வந்து MS அம்மாவோட 108th பிறந்த நாளுக்காக அவங்க எடுக்க போறாங்க. எனக்கு, நான் US வரத்துக்கு முன்னாடி எங்கிட்ட லாவண்யா வேணுகோபால் பேசுறாங்க. இந்த நாடகத்தை பத்தி ஒரு 1 hour ரொம்ப டீட்டெயில்டா சொன்னாங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது கேட்கறதுக்கு. அவ்வளோ அழகா கஷ்டப்பட்டு இதை வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. இந்த நாடகத்தோட டைரக்ஷன் வந்து பாம்பே ஞானம் அவர்கள். அவங்க ஏற்கனவே நிறைய புராண நாடகங்கள், இதிகாச நாடகங்கள்லாம் போட்டிருக்காங்க. முக்கியமா ரமணர் நாடகம் ரொம்ப அமக்கலமா இருந்தது. நானும் கிரேசி மோகன் எல்லாரும் போய் பார்த்தோம். ரொம்ப அவ்வளோ பிடிச்சது எங்க எல்லாருக்கும். அவ்வளோ பெஸ்ட் பிளே அது. அவங்க இந்த நாடகத்தை டைரக்ட் பண்ணிருக்காங்க. நிறைய யுக்திகள்லாம் இதில் வந்து அடாப்ட் பண்ணிருக்காங்க. புது புது யுக்திகள்லாம் இந்த நாடகத்தில் அடாப்ட் பண்ணிருக்காங்க. ஆப்வியஸ்லி MS அம்மா பாட்டு எல்லாமே இருக்க போகிறது. அண்ட் லாவண்யா வேணுகோபாலோட ஒரு பிரமாதமான நடிப்பு. ஏற்கனவே நம்ம நிறைய நாடகங்களில் பார்த்துருக்கோம். இதுலேயும் அவங்களோட நடிப்பு பரிமளிக்குன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. இந்த நாடகத்துக்கு நாம செய்ய வேண்டியதுல 108th பிறந்த நாள் ஆஃப் MS அம்மா. அதனால புக் பை ஷோல போய் உங்க டிக்கெட்ஸை நீங்க எல்லாரும் பதிவு பண்ணிக்கோங்க. செப்டம்பர் 16 சாயங்காலம் 6:30 நாரதான சபால இந்த நாடகம் இருக்கு. எல்லாரும் பெரிய ஆதரவு கொடுங்க. நிச்சயமா லாவண்யா வேணுகோபாலோ இல்ல பாஸ்கரோ கண்டிப்பா நம்மளை ஏமாற்றமடைய செய்ய மாட்டாங்க. பெரிய லெவல்ல ஒரு பாராட்டு பெற அளவுக்கு இந்த நாடகம் இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. சோ லெட் அஸ் செலிப்ரேட் MS அம்மா ஆன் 16th செப்டம்பர் ஆன் ஹர் 108th பர்த்டே. தேங்க்யூ வெரி மச். காட் பிளஸ்.